வரதா ஹரீஷ் நான் வந்து வேளமால் வித்யாலயா ஸ்கூலில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ நடந்த அக்டோபர் மூணாம் தேதி நடந்த ஒரு ரெக்கார்டில் வந்து நான் கலந்துக்கிட்டு எயிட் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் நான் வந்து தொடர்ந்து பிரேக்கே இல்லாமல் சிலம்ப சுற்றிருக்கேன் அதில் டூ ஹவர்ஸ் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு கையில் சிலம்ப சுற்றி ஒன் ஹவர்ஸ் ஓ சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஒருத்த கையில் நான் சிலம்ப சுற்றிருக்கேன் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்டீரியரான தஞ்சாவூரில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கோம் அதனால் இந்த சிலம்பம் வந்து எனக்கு எப்படி எனக்கு ஈர்த்துச்சுன்னா நான் வந்து ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நிறையா டிவி ஷோஸில் தான் இந்த சிலம்பத்தை பார்த்துருக்கேன் பார்த்தோன்னே எனக்கு சில எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு ஃபயர் விடுவான்னுச்சு இந்த சிலம்பம் கற்றுக்கணும் எதாவது நம்ம இதில் சாதிக்கணும்னு அதனால தான் நான் இங்கே எங்கள் ஃப்ளாட்சிலேயே வந்து சொல்லித்தராங்க எங்களுக்கு சிலம்பம் ஃபர்ஸ்ட் நான் சிலம்பம் கிளாஸ் போக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா காம்படிஷனுக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் நல்ல ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சு அது எங்கள் மாஸ்டர்ஸு ரொம்ப காரணம் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து சுபாஷ் பாண்டியன் அவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு இங்கே வந்து நிறையா ஒரு எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவர் வந்து எங்கள் எல்லாேருக்கும் க்ளீன் அண்ட் ஸ்மூத்தாக எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போக போக வருஷங்கள் போக போக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடும் எல்லாமே அது மாதிரி தான் நம்ம படிப்பும் அது மாதிரி தான் நம்ம சிலம்பமும் அது மாதிரி தான் போக போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போ அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம கற்றுக்கலாம் அது மாதிரி தான் எல்லாமே நம்ம சிலம்பமும் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டனா ஆனால் இப்போலாம் ரொம்ப நார்மலாக செமையை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒத்தடி பாலா அதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாலடி பாலா நாலடி பாலா கற்றுக்கும் போது அப்போ அவ்வளோ புரியல அது போக போக புரிஞ்சதுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் தான் வந்து வீச்சு அதான் வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் வீடு கட்டுறது வீடு கட்டுறதுன்னு இந்த வீடு வந்து நம்ம கம்பளே கட்ட கட்டுற மாதிரி தான் எப்படின்னா வீச்சு சுற்றி ஒரு சைடு மொத்தம் நாங்கள் நாலு சைடு சுற்றுவோம் அது நாலு வீடு சுற்றுறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எவ்வளோ வீடு சுற்றணுமோ அவ்வளோ வீடு சுற்றலாம் ஒவ்வொரு வீத் வீட்லேயும் கிருக்கி உடான் கம்பு குட்ட அறுப்பு அது மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் ஒரு வீச்சுன்னா கிருக்கி உடான் கம்பு குட்ட அறுப்பு தலையறுப்பு இது எல்லாம் சேர்ந்து நாலடி பாலா எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வீச்சு வருவாங்கும் அந்த வீச்சை ஃபுல்லாக சுற்றி முடிக்கிறது ஒரு வீடு ஓகேவா அந்த ஒரு வீடு வந்து நம்ம எத்தனை டைம் சுற்றுனாலும் சுற்றிக்கலாம் நாலு வீடு நா நாங்கள் ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பித்தது வந்து நாலு வீடு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி நல்லா எங்கள் மாஸ்டரும் எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவார் என்கரேஜ் பண்ண பண்ண நாங்களும் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோன்னா எங்கள் மாஸ்டரும் எனக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னோடய ஃபஸ்ட் காம்படிஷன் வந்து எங்கன்னா இங்கே தான் மதுரபாயில் வந்து எஸ்பிபிஎம் ஸ்கூலில் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடந்துச்சு அங்கே அதான் என்னோடய ஃபஸ்ட் காம்படிஷன் எப்போ நடந்துச்சுன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து அந்த காம்படிஷன் நடந்துச்சு நாலு பேர் கலந்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைட் பண்ணலை ஃபைட் பண்ணாமல் நாங்கள் வெறும் வீச்சு மட்டும் சுத்திலாம் தான் போனோம் வீச்சு சுற்றினா நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம் கோல்டு ஃபஸ்ட் தடவை கோல்டு வாங்கினது ஒரு வேறு லெவல் ஒரு இதுதான் வே ஒரு செமையான ஒரு ஃபயர் விடுவாங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம கோல்டு அடித்தா அந்த ஃபயர் எனக்குள்ளேயே உருவானுச்சு அதான் என்னோடய இந்த வெற்றி பாதைக்கான ஒரு ஸ்டார்டிங் என்னோடய செகண்ட் காம்படிஷன் வந்து சிம்மையா நகரில் சிம்மையா நகரில் கலந்துக்கிட்டோம் அந்த காம்படிஷன் அந்த காம்படிஷனில் வந்து நான் வந்து அந்த காம்பனேஷனில் நான் வீடு மட்டும் தான் சொல்கிறேன் அப்போ நம்ம எங்களுக்கு ஃபைட் அவ்வளோதான் அப்போ நான் வரல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு டூ இயர்ஸ் அப்புறம் தான் ஃபைட்டே கற்றுக்க ஆரம்பித்தோம் ஆனால் நான் அங்கேயே ஒரு வீடு சுற்றி அங்கேயே கோல்ட் ப்ளேஸ் அங்கே எப்படி நம்மளுக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஜட்ஜஸ் வந்து நம்ம சுற்றுறதோட பெர்ஃபெக்ஷன் ஸ்டைல் ஸ்பீட் இது மூணையும் வச்சு தான் நம்மளோட மார்க்ஸை வந்து போட்டு அது கோல்டு சில்வர் அது மாதிரி நம்மளுக்கு வந்து தருவாங்க என்னோடய தேர்ட் காம்படிஷன் எங்கன்னா இதான் நான் போனதில் பெரிய காம்படிஷன் எங்கன்னா திருவற்றியூரில் இந்த காம்படிஷன் இந்த காம்படிஷன் வந்து எப்படின்னா இதில் இதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்னோடய ஃபைட்டை பண்ணேன் அப் எப்படின்னா ஃபைட் வந்து ஃபைட்னால் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க ஹெல்மெட் எல்லாமே நம்ம வந்து நம்ம ஆளை வந்து டச் மட்டும் பண்ணணும் ஒரு நம்ம ஒருத்தரை டச் பண்ணால் ஒரு பாயிண்ட் அது மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட் வரும் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஜெயிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இதில் என் கூட போட்டி போட்டது வந்து ஒரு ப என் வயசில் இருக்க ஒரு பையன் தான் அந்த பையன் கூட நான் ஜெயிச்சிட்டேன் அப்புறம் அதே இடத்துல அந்த அந்த வீடு போடுறதுலேயே நான் ஜெயிச்சிட்டேன் சில்வர் அதில் வந்து சில்வர் வாங்கியிருந்தேன் இதில் கோல்டு வாங்கியிருந்தேன் அதான் நான் போனதுலேயே பெரிய காம்படிஷன் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போத்தீங்கன்னா அம்பத்தூருக்கு போனோம் அது வந்து ஒரு குட்டி காம்படிஷன் தான் அது வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் நைன்டீன் டு ட்வெண்ட்டி போயிருந்தோம் அந்த காம்படிஷனில் அந்த காம்படிஷனில் தான் ஃபஸ்ட்டு அது வந்து அந்த ஃபைட் வந்து வேறு லெவலில் போனச்சு எப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த பாயிண்ட்ஸ் டை ஆனிச்சு எனக்கும் எதிரில் விளாண்ட பையனுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் வந்து யார் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே டச் பண்ணிவிட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கே தலை டாஸ் போட்டாங்க டாஸ் போட்டதில் என்னான்னுச்சுன்னா நான் எச்சு சொன்னேன் அந்த பையன் டெயில் சொன்னான் கடைசியில் டெயில்ஸ் விழுந்துடுச்சு அதனால அந்த பையன் ஜெயிச்சிட்டு போயிட்டான் செய்திகள் வாக்கையில எல்லாம் லக்கி அன்லக்கியெல்லாம் வரதா சொல்லும் தோல்வியில் தான் நம்ம நிறையா கற்றுக்கலாம் அதை நான் இங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா அடிபட்டுருக்கு இந்த சிலம்பம் கற்றுக்கும்போது என்னோட ஃபஸ்ட் அடி எப்படின்னா வந்து சிலம்பத்தில் வந்து சுருள் வால் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதான் வந்து ஒரு கம்பி மாதிரி அதான் ஒரு ஃப்ளாட்டன் பண்ண கம்பி வந்து ஒரு மூணு வால் மாதிரி நம்மள்கிட்ட இருக்கும் அதை வந்து நம்ம சுத்தணும் அதை சுற்றும் போது என்னோட கட்டவரில் என்ன ஆயிடுச்சுன்னா காலில் வந்து ஒரு ஆழமாக ஒரு பிளேடு அதோட அடி விழுந்துருச்சு அந்த அங்கேருந்து எனக்கு அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு க்யூராவும் அது ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு பட்ட பெரிய அடி என்னன்னா அதே சுருள் அந்த சுருள்வால் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா அந்த சுருள்வால் சுற்றுறது வந்து அதை என்ன சொல்கிறது நம்ம தரையில் வச்சு சுற்றோம் ஸ்பார்க்கெல்லாம் க்ரியேட் ஆகும் அது மாதிரி நிறையா இருக்குது நெக்ஸ்ட் வந்து என் கால்ல ஒரு அடிப்பட்டுச்சு ஒரு சின்ன ஸ்கார் வந்து என் காலில் விழுந்துச்சு அது கூட அவ்வளோ பெரிய அடி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்னென்னா நெருப்பு வச்சு நம்ம கம்பு சுற்றுவோம் அதை வந்து ரெண்டு கையிலேயுமே ரெண்டு பக்கமே நம்மளுக்கு ஃபயர் பற்றி விட்டுருவாங்க நம்ம மேலே படாமல் சுற்றணும் அதான் வந்து அதோட டாஸ்கே நான் அது நிறையா தடவை சுற்றி இருக்கேன் இங்கே எங்கள் ஃப்ளாஸ்கில் கூட நிறையா நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கலந்துருக்கோம் அதில் கூட நெ அந்த ஃபயர் கம்பு சுற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் அது வந்து சுற்றிடலாம் நம்ம பழகிட்டால் நம்ம சிலம்பம் நம்மளுக்கு எப்போ க்யூராக தெரியுதோ அப்ப வந்து நம்ம பழகினா நம்ம சுற்றிடலாம் அதுல இருந்து என்ன என்ன ஆச்சுன்னா நான் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸாக ஏன் மேலே எனக்கே அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு சிலம்பம் போனதுலேருந்து ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து காய்கறியே சாப்பிட மாட்டேன் தொடவே மாட்டேன் எல்லா பசங்களும் மாதிரிதான் நான் சிலம்பம் போனல இருந்து ஐயோ காய்கறி சாப்பிட்டாட்டி கால் வலிக்குமோ கை வலிக்குமோ அப்படின்னு தான் நான் காய்கறியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன் அதனால் சிலம்பம் எனக்கு நிறைய விஷயங்களை கத்தி கொடுத்துருக்கு அது இதில் ஒன்று ஓகே இப்போ என் வேர்ல்டு ரெக்கார்டை பற்றி நான் சொல்கிறேன் என் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஒரு மாதம் ஒரு த்ரீ எயிட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் கலந்துக்கிட்டாங்க அந்த ரெக்கார்டு வந்து எங்கே நடந்துச்சுன்னா வந்து அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் சைட் வந்து அந்த ரெக்கார்டு வந்து நடந்துச்சு அந்த ரெக்கார்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் டூ ஹவர்ஸ் கண்ணை கட்டிகிட்டு சுற்றுறது வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம விளாட கொஞ்ச நேரம் கூட கண்ணை முட்டு இருக்க முடியாது டூ ஹவர்ஸ் கண்ணை கட்டிகிட்டே சுற்றுனா ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஹவருக்கு மேலே நமக்கு பண்ண முடியுமா இல்லைன்னு தெரில அங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப நல்லவங்க நம்ம எங்களுக்கு தண்ணி சாக்லேட்ஸு அது மாதிரி கொடுத்தாங்க அதனால் எங்களால் டூ ஹவர்ஸ் நின்று சுற்ற முடிஞ்சி நெக்ஸ்ட்டு தான் ஒரு பெரிய டாஸ்கில் போகணும் சிக்ஸ் ஹவர்ஸ் நிற்காமல் சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் பிரேக்கே இல்லாமல் சுற்றணும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பயங்கர டஃப் கூட நிறையா பசங்க வந்து அந்த வெயிலில் அங்கே அன்றைக்கி வந்து செம்ம வெயில் வேற அந்த வெயிலில் நின்று சுற்ற கூட முடியல பயங்கர உளுகிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்புறம்லாம் ஒரு மாறி ஆகிடுச்சு அப்புறம் போக போக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே இது நம்ம ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான தன்னம்பிக்கை எனக்கு வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே போவோம் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நம்மனு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் சுற்றிட்டேன் ஃபைவ் ஹவர்ஸ் மேலே எனக்கு பயங்கர வயிற்று வலி வந்துடுச்சு தண்ணி குடிக்காமல் தண்ணி வந்து அங்கே கொடுத்தாங்க அதில் குடித்ததில் வந்து தண்ணி அதை எல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூட இல்லை அன்றைக்கி காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் ஓ கிளாக்கு தான் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் தான் முடியும் இந்த காம்படிஷன் சாப்பிட கூட இல்லை தண்ணி குடிச்சிட்டு மட்டும்தான் இருந்தோம் இன்னும் வயிறு பயங்கரமாக அழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கடைசி நிமிஷங்களில் தான் அந்த இடமே ஒரு எனக்கு அப்படியே பிரைட்டன் ஆன மாதிரி இருந்துச்சு கரெக்டாக அந்த முடியும் போது அதாவது வந்து நீங்கள் எல்லாரும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுங்க முடியும் போது தான் அப்பா அடி அப்படின்னு இருந்துச்சு எனக்கு இது மாதிரி நிறையா சப்போர்ட் வந்துச்சு தான் இப்போ காம்படிஷன் இந்த வந்து எனக்கு அந்த ப்ரைஸ் வாங்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு இது மாதிரி என் வாழ்க்கையில் எந்த ப்ரவுட் மூமெண்ட்டும் நடந்தது இல்லை அதனால் ரொம்பவே எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம பெரிய பெரியால எதாவது நம்ம பேரண்ட்ஸுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இதனால் வந்துருச்சு எனக்கு அதனால் நான் ரொம்ப பிஸ்காக இருக்கேன் எனக்கு வந்து நிறையா பேர் வந்து இந்த ரெக்கார்டு செஞ்சாங்க நிறையா பேர் செஞ்சுருந்தாங்க இந்த ரெக்கார்டு அதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு வீர கலையான சிலம்பத்தை வந்து தமிழ்நாடு இருக்க எல்லாருமே வந்து நிறையா பேர் கிட்டத்தட்ட இவ்வளோ வரும்னு யாருமே நினச்சி பார்க்கல இது வந்து எங்கள் குழுவே செஞ்சாங்க எங்கள் குழு பேர் என்ன வந்ததுன்னா எங்கள் டீம் பேர் வந்து நேதாஜி சிலம்பம் அகாடமி அப்படி தான் எங்கள் சிலம்பம் குழு பேர் அந்த குழு அந்த குழு தான் வந்து அந்த குழு தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஆர்கனைஸ் பண்ணி நிறையா நிறையா பேருக்கு அதாவது வந்து கா கா வந்து காசு இல்லை நிறையா பேர் இருப்பாங்க புவரான சினமம் கற்றுக் கொட்ருவாங்க அவங்களுக்குலாம் காசு கொடுத்து இந்த காப்பரேஷன் சொல்லி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அதனால்தான் இந்த மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து என்னால் நடத்த முடிஞ்சி நிறையா பேர்லாம் நடத்த முடிஞ்சு இதை தொகுத்து வழங்கின குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டுக்கும் எனக்கு ரொம்ப என் நன்றியை நான் கூறிக்கிறேன் அவங்க எல்லாமே இதெல்லாம் சாத்தியமே இல்லை ப்ளஸ் எங்கள் பேரண்ட்ஸு என் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க நானே கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்து தான் இருந்தேன் நம்மளால எட்டு மணி நேரம் சுற்றிட முடியுமான்னு எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொடுத்து ஒரு என்ன சொல்றது ஒரு நீ பண்ணிடுவாடா நீ கண்டிப்பா பண்ணிடுவோம் உனக்கு அதுக்கான திறமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட எல்லாருமே அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நல்லது பண்ண முடிஞ்சிச்சு என் பேரண்ட்ஸ் அண்ட் மெயின்லி என் பேரன்ட்ஸ்க்கு தான் என்னோட ரொம்ப மிக நன்றியை சொல்லணும் வணக்கம் என் பேர் வெங்கடேஷன் அப்பா அங்கே பேசிக்க வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் காடுன்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே எங்களுக்கு இந்த இது மாதிரி பொட்டன்சியெல்லாம் அந்த கிராமத்தில் கிடையாது இங்கே சென்னைக்கு வந்து நான் இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு ரெண்டு பசங்க அதில் ஒன்று அரிசு இது என் பொண்ணு சாதனை இந்த சிலம்பம் கலைங்கிறது வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி உள்ள தல தமிழர்களோட பாரம்பரிய கலை இந்த கலையை வந்து அலைஞ்சிகிட்டு இருக்குன்றாங்க சரி இது வந்து ந கிராமப்புறத்தில் கிடையாது நகர்ப்புறத்தில் இது இருக்குது இது என் பையன் வந்து பல தடவை டிவியில் பார்த்தா அப்பா இதில் சேர்த்து விடுங்கப்பா விடுங்கப்பான்னு சொல்லியிருக்கான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால நாங்கள் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் இருக்கிறதுனால இங்கே நிறைய இடங்கள் இருக்கிறதுனால ஒரு மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததினால பையனை அமுச்சு விட்டோம் பேசிக்காத சின்ன சின்னதுலேருந்து ஆரம்பித்து லோக்கல் லெவல் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவலில் வேல்டு லெவலில் அவன் அச்சீவ் பண்ணிவிட்டான் அவன் அச்சீவ் பண்ணுற பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது கடைசியில் வந்து எட்டு மணி நேரம் தொடர்ந்து வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணப்போ நம்மளுக்கு கிடைக்காத வெட்டி நம்ம பையனுக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போதுலாம் நான் சொல்லுவேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அம்மா நான் க்ளாஸுக்கு போக முடியலம்மா வயிறு வலிக்குமா ஃபீவர் எடுத்துமா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் எங்கள் அம்மா விடாமல் சரி நீ போயிட்டு வா இதில் நீ கண்டிப்பாக ஒன்று சாதிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவும் போக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி எங்களுக்கு இங்கே மட்டும் கிளாஸ் நடத்தாமல் நிறையா கிளாஸஸ் வந்து பீச்சஸ்லேயே நடக்கும் பீச்சஸ்ல போய் இங்கே வந்து நாங்கள் சிலம்பம் மத்தியும் கற்றுக்கல ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் ரன்னிங்காக இருக்கட்டும் அது மாதிரி அத்லெட்டிசம் ஜிம்னாஸ்டிக் எல்லாமே கற்றுருக்கோம் எனக்கு தான் நான் இங்கே சிலம்பம் கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி உடம்பு சுத்தமாக வளையவே வளையாது உட்காந்தா உட்காந்த இடத்துல இருக்குமா அவ்வளோதான் இந்த சிலம்பம் கிளாஸ் போனதுக்கப்புறம் எனக்கு நம்ம உடம்பு அப்படி வளையுதுன்னே எனக்கு ரொம்ப டவுட்டு வந்துருச்சு ஏன்னா அப்படி வந்து எக்ஸசைசஸ் ப்ளஸ் எங்களுக்கு வார்மப்ஸு எல்லாமே எங்கள் மாஸ்டர்ஸ் அப்படியே டஃப்பாக தருவாங்க தர தர டஃப்பாக தர தர ஐயோ என்னடா இப்படி தராங்களேன்னு தோணும் அதோடைய அதோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஓ நம்ம அப்படி வார்ம் அப் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோது வருது அப்படின்னா அவளுடைய எஃபெக்ட்ஸ் நம்மளை கூடும் அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதாக இருந்தாலும் நிச்சயங்கள் ஹார்ட் ஒர்க்கை காமிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் கேட்டாங்க பர் மந்த்து நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது பயமாக தான் இருந்துச்சு ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் போய் எங்கள் அம்மாட்ட தைரியமா பரவாயில்ல உனக்காக நான் என்ன உங்களுக்காக நான் நீ உனக்கு திறமையை கா காமிக்கிறன்னா நான் உனக்கு ஏன்னால் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு ஃபீஸ் பே பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் ஒரு ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபீஸ் பே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால என் மாஸ்டர்ஸும் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு எங்கள் அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நான் சுற்றிட்டு ஒவ்வொரு நைட்டும் எனக்கு வந்து செவன்த் டு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளாஸஸ் இருக்கும் ஜிம்னாஸ்டிக் கிளாஸஸ் அப்படி போணுச்சுன்னா நைன் தேர்ட்டி வரைக்கும் ஆகும் போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா நல்ல ஆரோக்கியமான உணவுகள் தருவாங்க மு அது மாதிரி காய்கறிகள் அது மாதிரி தரதுனால எனக்கு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து வந்துருச்சு நிறையா வந்ததுனால தான் என்னால் சுத்தம் இருந்துச்சு எங்கள் அப்பாவும் சொல்லலாம் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு செம்மையான மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் நீ சுற்று நல்லா தான் சுற்றுற நீ எல்லாரும் நல்லா சொல்லு மோட்டிவேட் பண்ணி பண்ணி நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா எங்கள் அப்பாவும் அம்மா வந்து ஒரு மெயின் காரணம் என் தங்கச்சியும் வந்து நீ சூப்பராக சுற்றுறனா நீ சூப்பராக பண்ணுறனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் அதனால தான் வந்து என்னால் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சிச்சு நான் கரெக்டாக ஸ்டார்ட் சிலம்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன் இது மாதிரி நான் சே இது மாதிரி எனக்கு சிலம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சேரலாமான்னு அவங்களும் என்ன சொன்னாங்க சரி ஓகே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்கள் பெரியம்மா எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே அதனால ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் சேர்ந்துட்டேன் சேர்ந்த கொஞ்ச நாட்கள் வந்து எதுவும் தெரில போக போக வந்து பாடி பெயின் அது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு இதில் நெகட்டிவ் மட்டும் இல்லை நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வயசில் வந்து லைட்டாக ஃபேட்டாக இருப்பேன் இப்போ வந்து என் பாடி கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு சிலம்பத்தினால தான் அதோட நான் வந்து இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு நல்லா யோசிக்கிற திறன் சிலம்பம் சுற்றுறதுனால வருது ப்ளஸ் எதிர்ப்பு சக்தியும் நிறையா வரு அதிகமாகும் இந்த சிலம்பம் சுற்றுறதுனால அதனால நீங்கள் எல்லாருமே இந்த சிலம்பம் சுற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் பேரு ஜனனி நான் வந்து ஹரிஷோட அம்மா ஹரிஸ் வந்து நார்மலாக சின்ன குழந்தையிலேருந்தே கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பான் விளையாடுவான் ஒரே ஸ்நாக்ஸு அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஃபேட் ஆயிட்டான் ரொம்ப அதனால தான் வந்து சிலம்பம் நான் போகிறேம்மான்னு கேட்டதும் வந்து எல்லோரையும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டான் அதனால சரி ஓகே போ அப்படின் தான் நான் அதனால தான் மெயினாக நான் அமுச்சு விட்டேன் அவனை போக போக சிலம்பம் கற்றுக்கிட்டு ஓ நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான் அவன் வந்து சாப்பிட்றதும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் விஜிடபிள்ஸ் கொடுங்க எக்கு கொடுங்க அது மாதிரி நல்ல விதமான அது மாதிரி சாப்பாடும் கேட்க ஆரம்பித்தான் அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நானும் கண்டினியூவாக அமிச்சேன் இது மாதிரி இடையில வந்து என்னால் உடம்பு சரியில்லை நான் போகலை அதெல்லாம் எல்லா குழந்தைங்களும் பண்ணுற மாதிரி தான் அவனும் பண்ணுவான் இருந்தாலும் நான் விட மாட்டேன் பரவாயில்ல உடம்பு சரி பரவாயில்ல நான் நைட்டு கால் அமைக்க விட்றேன் உனக்கு தூங்க வைக்கிற அம்மா நீவான்ட்டு அவங்க மாஸ்டரும் அப்படி தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே அவருக்கு பிடிக்காது அது கரெக்டாக அவங்க பசங்களோட மனசை கண்டுபிடிச்சாரு அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அனுப்பாமல் இருக்காதுங்கன்னு எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு அதனால் அவனை எப்படியாவது இது அனுப்பிச்சி விடுவான் அவங்களுக்கு அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவன் போனான் போய் நல்லா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டு அளவுக்கு வந்திருக்கான் என் பையன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த என்னோட அடுக்குமாடி கட்டடத்துலேருந்து சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து அவர் ஒரு இன்டீரியரான கிராமத்தை சேர்ந்தவர் பாரம்பரிய விளையாட்டுகளை நிறைய கற்று தேர்ந்தவர் அவர் தான் என் பையனுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்தாரு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா நிறையா சப்போர்ட்டிவ்வாக இருந்திருக்காரு இந்த லெவலுக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் அளவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து மாஸ்டர் தான் அவருக்கு இந்த நேரத்தில் அவர் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபியூச்சரில் இந்த சிலம்பம் மட்டும் இல்லாமல் சிலம்பம் சார்ந்த விளையாட்டுகள் என்னென்ன இருக்கோ அவர் பையன் என்னென்ன இன்ட்ரெஸ்டாக இருக்காரோ அதுக்கு நான் முழு சப்போர்ட்டாக இருப்போம் பொருளாதார அறியாலும் சரி எந்த என்ன சப்போர்ட்டை வந்து எங்கள் சைடு பண்ண முடியுதோ அவருக்கு பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என் ஃப்யூச்சர் கோல் என்னென்னா என் அதான் வந்து யா எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் படி இன்ஜினியர் படி அப்படின்னு சொல்லி நீ டாக்டர் படித்தா சாதிக்கலாம் இன்ஜினியர் படித்தா சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட் என்னென்னா எல்லோரும் சாதிச்சு சாதிக்கிறத விட யாரும் பண்ணாத சாதிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் தான் பாசிட்டிவும் கூட அதனால் நான் அதை பற்றி நான் தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன ஒரு புதுசாக பண்ணி அதை வச்சு ஒரு சாதிக்கணும் ஒரு இன்வென்ஷனோ ஒரு க்ரியேஷனோ அது மாதிரி பண்ணி என்னால் சாதிக்க முடியுமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கான வழியை தேடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அதனால சில மேம் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மேம் நிறையா விஷயங்களை தேடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் என் கடைசி வரைக்கும் நான் ஓடுவேன் என் பலன் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓடுவேன்